வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நான் முதல்வன் போட்டித் தேர்வு பயிற்சி பிரிவு தமிழகத்தில் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு எழுத கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் இலவச பயிற்சி வழங்குறாங்க. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லயே தமிழ்நாடு அரசு திறன் மேம்பாட்டுத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு தமிழ்நாடு அரசின் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வு பிரிவானது மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களால் 7/3/2023 அன்று துவக்கி வைக்கப்பட்டது. அப்பிரிவானது தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்திய அரசு வேலை வாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளை எளிதாக அணுகும் வண்ணம் பல பயிற்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் 2023-2024 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உரையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அதாவது TNSDC அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியுடன் இணைந்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குடிமை பணிகள் தேர்வுகளுக்காக பயின்று வரும் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சி மற்றும் இதர தேவையான வசதிகளை செய்து உதவும் வகையில் ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் 1000 சிவில் சர்வீஸ் பயின்று வரும் மாணவர்கள் மதிப்பீட்டு தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். முதல் நிலை தேர்வுக்கு தயாராவதற்கு ஒவ்வொரு மாணவருக்கும் 10 மாதங்களுக்கு மாதம் ₹7,500 வழங்கப்படும். இது சமீப காலமாக யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெறும் தமிழக மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வரும் விகிதத்தை மாற்றியமைக்க தமிழக அரசால் எடுக்கப்பட்டிருக்கும் மாபெரும் முயற்சியாகும். இதன்படி TNSDC அதன் கீழ் இயங்கி வரும் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வின் ஊக்கத்தொகைக்கான மதிப்பீட்டு தேர்வை 10/9/2023 அன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் ₹7,500 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். ஏற்கனவே அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களான RS புரம் சென்னை, பாரதியார் பல்கலைக்கழகம் கோவை மற்றும் காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரை நடத்தும் நுழைவுத் தேர்வும் இதில் ஒருங்கிணைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மதிப்பீட்டு தேர்வை எழுதி ஊக்கத்தொகை பெற விரும்பும் ஆர்வமுள்ள மாணவர்கள் www.nanmudalvan.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிவிக்கையை படித்து பார்த்து 2/8/2023 அன்று முதல் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 17/8/2023 ஆகும். அப்புறம் முக்கியமான நாட்கள் கொடுத்திருக்காங்க. அறிவிப்பு வெளியிடப்பட்ட தேதி 2/8/2023, ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கும் தேதி 2/8/2023, விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 17/8/2023, நுழைவுச்சீட்டு வெளியீடு 30/8/2023, தேர்வு நாள் 10/9/2023 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இதற்காக நம்ம எவ்வாறு இணையதளத்துல சென்று விண்ணப்பிப்பது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதுக்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க, www.nanmudalvan.tn.gov.in. இந்த வெப்சைட் ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்லயே கொடுத்திருக்காங்க ஒரு பேனர், தமிழ்நாடு அரசின் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டம் 2024, 1000 மாணவர்களுக்கு மதிப்பீட்டு தேர்வு மூலம் தேர்ச்சி பெறுபவர்கள், அந்த மாதிரி ஒரு பேனர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த பேஜை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இங்க கீழே கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. நோட்டிபிகேஷன் யுபிஎஸ்சி பிரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2024 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நோட்டிபிகேஷன் விரிவா கொடுத்திருப்பாங்க. அப்புறமா டு அப்ளை ஃபார் யுபிஎஸ்சி பிரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2024 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இது அப்ளை பண்றதுக்கான லிங்க். ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த நோட்டிபிகேஷனை பார்ப்போம். இதுதான் அந்த நோட்டிபிகேஷன். கிட்டத்தட்ட 20 பேஜ்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டுள்ளது. தகவல்கள் எல்லாமே ஆங்கிலத்துல கிளியரா கொடுத்திருக்காங்க. அப்புறமா கீழே 9வது பக்கத்துல இருந்து தமிழ்ல கொடுத்திருக்காங்க. நான் முதல்வன் மற்றும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையம் தமிழ்நாடு அரசின் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டம். ஏற்கனவே நம்ம இந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்ததுதான். இதுல கொஞ்சம் கூட விரிவாவே கொடுத்திருக்காங்க. கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க ஒரு வாட்டி. அப்புறம் இதோட கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைந்தபட்ச கல்வி தகுதி, விண்ணப்பதாரர்கள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது தகுதி 1/8/2024 அன்று புதியவர்களுக்கு 50 இடங்கள், குறைந்தபட்சம் 21 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், அதிகபட்சமாக 22 வயது. மருத்துவம், ஒருங்கிணைந்த பட்டப்படிப்பு, கால்நடை மருத்துவம் போன்றவற்றில் பட்டம் பெற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பின் போது உரிய சான்றுகளை சமர்ப்பித்தால் வயது தளர்வு வழங்கப்படும். பொதுவானவர்களுக்கு 950 இடங்கள், குறைந்தபட்ச வயது 21. அப்புறம் ஆதி திராவிடர், பழங்குடியினர், ஆதி திராவிட அருந்ததியர்களுக்கு வயது தளர்வு கொடுத்திருக்காங்க.
ஒரு நுழைவுத் தேர்வு மையங்கள் தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் தேர்வு மையங்கள் உள்ளன. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தில் தேர்வு எழுத ஏதேனும் ஒரு மையத்தை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு மையத்தின் இடம் நுழைவுச் சீட்டில் குறிப்பிடப்படும். தேர்வு மையங்களை அதிகரிக்கவும் குறைக்கவும் அதற்கேற்ப விண்ணப்பதாரர்களை வேறு மையங்களுக்கு மாற்றவும் TNSDCக்கு முழு அதிகாரம் உள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் சொந்த செலவில் தேர்வுக்கு வர வேண்டும். அப்புறம் முக்கியமான தேதி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் பின்வரும் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பிப்பதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பு, ஏற்கனவே மத்திய மாநில அரசு பணிகளில் பணிபுரியும் விண்ணப்பதாரர்கள் இந்த மதிப்பீட்டு தேர்வுக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். இந்த உதவித்தொகையை பெறும் மாணவர்கள் 26 மே 2024 அன்று நடைபெற உள்ள மத்திய அரசின் குடிமை பணிகள் முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்து ஆவணங்களை TNSDCக்கு சமர்ப்பிக்க தவறிய விண்ணப்பதாரர்களுக்கு உதவித்தொகை நடத்தப்படும். தேர்வுக்கான திட்டம் பாத்தீங்கன்னா தேர்வு முறை பின்வருமாறு. தேர்வானது OMR அடிப்படையில் இருக்கும். கேள்விகளின் மொத்த எண்ணிக்கை 150, 100 பொது அறிவு பிளஸ் 50 CSAT. தவறான பதில்களுக்கு எதிர் மதிப்பெண்கள் இல்லை. கேள்விகள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கும். தேர்வுக்கான பாடத்திட்டம் விதிமுறைகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எல்லாமே கிளியரா ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஊக்கத்தொகைக்கான வகுப்பு வாரி இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்திருக்காங்க. இனவாரியாக இடஒதுக்கீடு விவரங்கள் எல்லாமே கிளியராக கொடுக்கப்பட்டுள்ளது. வகுப்புகள் முழு நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களின் பயிற்சி நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. பகுதி நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களின் பயிற்சி நேரம் வாராந்திர நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலும், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10:30 முதல் மாலை 5:30 வரையிலும். விடுதி வசதி கொடுத்திருக்காங்க. முழு நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சி, தங்கும் வசதி மற்றும் உணவு அளிக்கப்படும். பகுதி நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு விடுதி வசதி வழங்கப்பட மாட்டாது. இவ்வாறு இந்த நோட்டிபிகேஷன்ல கிளியராகவே கொடுத்திருக்காங்க. கிளியரா ஒரு வாட்டி ரீட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. சரி, இதற்காக எவ்வாறு விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா டு அப்ளை ஃபார் UPSC பிரிலிமிஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2024 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல அப்ளிகன்ட் ஃபுல் நேம், இனிஷியல், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கிளியரா என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. உடனே உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP-யை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுலயே கேட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே சரியாக உள்ளீடு செய்து இந்த UPSC முதல்நிலை தேர்வுக்கான ஊக்கத்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். ஆகவே தகுதியான மாணவர்கள் நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு UPSC முதல்நிலை தேர்வுக்காக வழங்கும் இலவச பயிற்சிகளுக்காக விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.